யானைகள் எல்லாருக்குமே பிடிச்ச விலங்கா தான் இருக்கு. இந்த யானைகளுக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியா ட்ரெயின் பண்ண முடியும். சில பேர் இந்த யானைகளை சர்க்கஸ்க்காக ட்ரெயின் பண்ணுவாங்க, சில பேர் கோயில் நோம்பியில் ஊர்வலம் வர்றதுக்காக ட்ரெயின் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் ஒரு மனிதனை எப்படி துன்புறுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே அதை ட்ரெயின் பண்ணி வந்துட்டு இருந்திருக்காங்க. எக்ஸிகியூஷன் பை எலஃபன்ட். தப்பு பண்ண குற்றவாளியை யானையோட காலுக்கு அடியே போட்டுருவாங்க. அந்த யானை குற்றவாளியோட கை கால் வயிறு அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பாக நசுக்க ஆரம்பிக்கும். இப்படி குற்றவாளிகளோட உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றா நசுக்கினதுக்கு அப்புறம் இறுதியாக அவனுடைய தலையையும் நசுக்கி அவனை சாகடிச்சிடும். இந்த யானைகளுக்கு எப்படி துன்புறுத்த வேணும் அப்படின்னு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கும். தப்பு பண்ணவன் சுலபமாக செத்தரக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த தண்டனையை வச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த தண்டனை வேற எங்கேயும் இல்லை, நம்ம இந்திய நாட்டில் தான் நடைமுறையில் இருந்திருக்கு. இது மன்னர்களால் குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை.